வணக்கம் 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 சார். நம்ம படித்தது அத்தனையாக நடந்துட்டுருக்கு, சொல்கிறதுக்கு டைமே பத்தாது. நீங்கள் சொன்னது அவ்வளவும் நடந்திருக்குன்னு நான் சொல்லணும்னு நினச்சா பத்தாது. இந்த ஹாலிவுட் நடிகர் இறந்து போனதுலேருந்து, கிரிக்கெட்டில் நீல யூனிஃபார்ம் ஜெயிக்கும்னு சொன்னதுலேருந்து, அப்புறம் வடநாட்டில் வந்து வெள்ளம் அடித்து தூவம்சம் பண்ணிட்டுன்னு சொன்னதுலேருந்து இப்படியா அத்தனையும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வறட்சி இருக்கும், மழை கொஞ்சம் பெய்யும், அது ஓரளவுக்கு தணிக்கும், அதுக்கு பிறகு திரும்பவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், நிலைமைகள் சீரடையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் நம்முடைய நேயர்கள் எல்லாம் அவங்கவுங்க தகவல் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க கமாண்டில். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சூட்டுத்தன்மைகள் மறைஞ்சு மழை வர ஆரம்பிக்குது. பெருசாக இல்லைனாலும் மழை வந்துன்னு இருக்கும். அங்கங்கே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அந்த மழைகள் நம்ம பெய்யத்துக்கு வந்துடும். ஆனால் வட மாநிலத்தில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஆகிடும், தண்ணியில் மிதக்க போகுது. அதே நேரத்தில் இன்னும் ரெண்டு மாநிலம் பெரிய மிதக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். இன்னும் ஒரு நாலு நாளில் இன்னும் பெரிய வெள்ளத்தை எதிர்பார்க்க போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் அங்கே ப்ராப்ளங்கள் இருக்குது. பாம்பேயில் பெரிய குழப்பங்கள் ஏற்படும். பாம்பேயில் தண்ணீர் மிதக்கக்கூடிய அளவுக்கு வரும், திரும்பி அந்த மாதிரி வெள்ளங்கள் வருது. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அசாம் அதில் வந்து உள்ள, அதுக்கும் மேலே வந்து ஒரிசா, அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அங்கே சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சில மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்லாம் பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்த போடுது. அந்த வெள்ளத்தினால கொஞ்சம் பாதிப்புகள் வந்து அப்புறம் அடங்கிடும். இன்னொரு அஞ்சு நாளில் பெரிய வெள்ளம் வட மாநிலத்தில் அங்கே பெரிய வெள்ள பாதிப்புனால நமக்கும் கொஞ்சம் மழைகள் வரும். இந்த அஞ்சு நாளில் நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் மழைகள் வந்தாலும் அந்த ஆந்திரா கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஆந்திராவை சுற்றி அடுத்த ஒரு மாநிலத்துக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அந்த பாதிப்பு அங்கே கொஞ்சம் வரப்போகுது.
அடுத்த மாதம் வந்து தமிழ்நாட்டில் சின்ன சின்ன மழைகள் வந்து இரவு பகல் மாறி மாறி வந்து நம்மளோட குளு சூடை தணிச்சு கொஞ்சம் தண்ணி பிரச்சனையை தீர்த்துரும். செப்டம்பர் கடைசியில் ஒரு வெள்ளம் இருக்குது தமிழ்நாட்டில், அந்த வெள்ள பாதிப்புகள் நமக்கு வழி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்றிடும், உடனே பயட வேண்டாம், அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வலு வந்துடுவோம். வட மாநிலம் முழுவதும் ஆந்திரா கடைசி, அதாவது வட மாநிலத்தோட பார்டர் கடைசியில் ஆந்திராவோட பெரிய அங்கேயும் வந்து வெள்ளம் சூழ்ந்து அங்கேயும் மக்கள் கஷ்டப்பட ஒரு நிலைமை வரும், அந்த ஒரு பாதிப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வட மாநிலத்தில் அந்த நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க, நல்ல வழிகள் நடக்கும். ஆனால் இப்போது அதிகமான வெள்ளத்த சூழ்நிலைகள் இருக்குது. கரெக்டாக 2.5 மாதம் இங்கே கர்நாடகா வந்து கட்சி கவர்ந்துடும், அதோட நிலைமை ஏற்பட்டாச்சு. அவங்க எவ்வளோ வலுவாக எடுத்துன்னு வந்தாலும் கடைசி நிமிடத்தில் அங்கே கவர தான் போகுது, அங்கே கட்சி கவர்றதுக்கான வாய்ப்புகள் வந்தாச்சு. எப்படியும் ஒரு முதலமைச்சர் கர்நாடகாவில் பதவி இறங்கக்கூடிய நிலைமை இருக்கு, அது கண்டிப்பாக இறங்கிடுவார். ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் பேசின்னு இருக்காங்க, ஆனால் பிஜேபி தான் வலு பெறும். வெண்கலம் ஏன் நடத்துனாங்கன்னா, ரெண்டு பார்ட்டில் வந்து ரைட் சைடில் மேலே வந்து அவங்க அமைச்ச ஒரு அமைப்பில் வந்து கொஞ்சம் கோளாறுகள் வந்துருச்சு, அந்த கோளாறுகளை சரி பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் உள்ளே வந்து இன்னும் பெரிய அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அட்வான்ஸ் அங்கே அனுப்புறதுனால அவங்களுக்கு நல்ல பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இந்த 5 நாள் அது வெளிப்படும், அப்படி இல்லைன்னா இந்த 20 நாள்லேருந்து அதை வெளியே அமைச்சிருவாங்க, அந்த நிலைமை ஏற்பட்டோன்னு சொல்கிறாங்க.
அங்கே உள்ளே ரெண்டு சயின்டிஸ்ட்டுங்க அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதை, நல்லபடியாக அது ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் இளமேட்டு அதை சரி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இதை தவிர்த்து அடுத்தது ஒன்று அனுப்ப போகிறாங்க, அதுதான் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும், உலகமே போட்டுரும். அந்தளவுக்கு ஒரு பெரிய சயின்டிஃபிக் லெவலில் நம்ம வந்துடுவோம், எல்லா கண்ட்ரிலையும் அது தெரியும். அந்தளவுக்கு போய் ரீச் ஆகி எல்லா உலகமே பாராட்டக்கூடிய நிலைமை வந்துடும், அந்த செயல் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறார். இப்போ மருத்துவத்தில் ஒரு சின்ன ஒரு புதிய மருந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அது சர்க்கரைக்கு வந்து ஒரு நல்ல வலுவான ஒரு மருந்தாக வரப்போகுது, நல்ல இது பண்ண அந்த மருந்தும் நமக்கு கிடைச்சிரும். அது அமெரிக்காலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அனுபவம் இங்கேயும் வந்துடும். அது ரொம்ப ரொம்ப அது பக்குவமாக உடலுக்கு நல்ல தகுதி பெற்ற ஒரு மருந்தாக கிடைக்கும். இதை தொடர்ந்து அடுத்த நாள் நாளைக்கு திரும்ப படிக்க போகிறோம், படிப்போம்.